ஹலோ நண்பா, இந்த வீடியோ உங்களை வரவேற்பது. உங்கள் ஜிஎன் த்ரீ தமிழ். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, பாம்பர் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேம் நண்பா. வேறு லெவலில் ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட முடியும் இந்த கேமை. இப்போ வந்து நம்ம சாதாரணமாக நம்ம மட்டும் ப்ளே பண்ண போகிறோம். கிராஸ் லேண்டுங்கிறதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஒரு வில்லேஜில் வந்து நம்ம ஹீரோ பாம்பர் இருக்கார். அவர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ட்விஸ்டே வருது. ஒரு சில பேர் வந்து அட்டாக் பண்ணி அவங்க ஆளுங்கிற கொஞ்சம் பேரை வந்து பிடிச்சிட்றாங்க. அதுலேருந்து அந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி தான் இந்த நிறையா முடி வச்சு தாத்தா வந்து நம்மள்ட்ட சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், எல்லாரையுமே பிடிச்சிட்றாங்க அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே. அதுக்கடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கேமுக்குள்ளே வேறு லெவலில் இருக்கணும்பா. ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஏகப்பட்ட லேண்ட்ஸு எங்கெங்கே இருக்குன்னே தெரியாமல் ஒரு சில வித்தியாச வித்தியாசமான லேண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் லெவல் ப்ளே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவர் தான். நம்ம வந்து ஹவு டு ப்ளேனுங்கிறத அவங்களே கீழே கொடுத்து பாம் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாம் அங்கே வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நின்றுக்கணும், இல்லைட்டுனா நம்ம மேலே வெடிச்சிரும். இது வந்து ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டு மாதிரி. அந்த பாம்பை வச்சுட்டு வெடிக்கும் போது ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம், அதுக்குள்ளேயும் அந்த விவே கட் ஆயிரும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போய் அந்த வேறு கல் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு நடுவில் வித்தியாசமாக இருக்கும். அந்த கல்லுக்கிட்ட நிற்கும் போது மட்டும்தான் நம்மளால் பாம்பிலேருந்து தப்பிக்க முடியும். மிச்ச நேரம்லாம் வந்து மிச்ச சேப்பு கலரில் இருக்கக்கூடிய கல்கள்லாம் வந்து அவ்வளோவா எஃபெக்ட் இருக்காது. அந்த கல்லை உடச்சிரும் நம்ம பாம். இங்கே பாருங்கள், சேப்பு கலரில் ஃபயர்மே ஒன்று குஜு குஜு போயிட்டுருக்கு. ஊய், கதவுக்கு மேலெல்லாம் குஜி குஜி போகுது கைஸ். வேறு லெவலில் பாம் வச்சிட்டோம். ஏதோ மாட்டுமா மாட்டாதா, தப்பிச்சிருச்சு. பவரை வேற விட்டோம். ஒரு எல்லோ கலரில் சைடில் லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்வாடு, அப்புறமாட்டி ஹார்ட்டின்னு, அப்புறமாட்டி ஒரு ஃபயர் மாதிரி, அப்புறம் பாம் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறமாதிரி ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு பட்டன் மேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆகா, நேராக போய் கதவு மேலே வச்சிட்டோம். இப்போ வந்து கீ ஒன்று கண்டுபிடிக்கணும், இந்த கதவை திறக்கிறதுக்கு கீ. ஆஹா, போய் போய் அந்த ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு பவர் இருக்கும் நண்பா. அதை தொட்டோம்னா நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி எங்கே வேணால் தாறு மாறாக பாம் வச்சிருவோம். ஆஹா, கீ கிடச்சிருச்சு, வேறு லெவல். வாவ், எக்ஸ்ட்ரா பாம். மொத்தம் மூணு பாம் நம்மளால் வைக்க முடியும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வாவ், கதவு திறந்துருச்சே. வாங்க வாங்க, போயிடுவோம். போயிடலாம் ஒரு வழியாக போயாச்சு. ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி ரிவார்டு எடுத்துக்கலாம். இந்த மேலே மூணு காமிச்சுனாங்கல்ல, அதில் இருந்தால் ரிவார்டு நமக்கு கிடைக்கும். ஒரு இல்லையா, செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டோம். இந்த ஸ்கெல்டன் பார்த்தீங்களா என்ன ஆட்டம் போடுதுன்னு, அதுவும் ஒரு ஸ்டேஜ் தான் போல கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் டூ வந்துட்டோம். சரி, ஓகே, எப்படி அந்த கதை வழியாக நம்ம எஸ்கேப் ஆகணுங்கிறது தான் பண்ண போகிறோம். சி, பார்க்க போகிறோம். ஓகே, பவர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே குஜி குஜிக்கிட்டு இருக்க ஃபயர் மேலே பாம் வச்சு போட்டு தள்ளணும். இதை உடச்சு விட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், வந்துடுச்சு கிட்ட. ஆஹா, பவர் போயிடுச்சு கேஸ். பவருக்கு முன்னாடி பாம் வச்சிட்டோம்னா அந்த பவர் இருக்க இடத்துல வந்து நம்ம பாம் வெடிக்க பிளாஸ்ட் ஆகும்போது அந்த பவர் வந்து நாக் அவுட் ஆகிடும், முடிஞ்சிடும். சூப்பர். அதே இந்த ஃபயர் வந்து நம்மளை தொட்டுச்சுன்னா அந்த ஹார்டின்ல ரெண்டு இருக்கிறதுல ஒன்றாயிரும். அதை வந்து அப்புறமாட்டி ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்ம கேம் ஓவர் ஆயிரும். திரும்பி ரீட்ரை பண்ணி அந்த ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கதவை வந்து கண்டுபிடிச்சு இல்லையா, இங்கே இருந்த எல்லா கண்டுபிடிக்கணும் ஃபயர் அழிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கீ வந்து தேடப்போறோம். ஏன்னா கதவுக்கு கீ இருந்தால் தான் நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்மளால வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்ம பவர்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து எது மட்டும் பெர்மனண்டா இருக்கும் அப்படின்னா, ஹார்டின் மட்டும் டூனா டூவே பெர்மனண்டா இருக்கும். மிச்சம் எல்லாமே ரீஸ்டார்ட் ஆனமே அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கு. பாருங்க, இது வந்து நார்மல் டைப்பு போய் இப்போ மூணாவது லெவல் வந்துருச்சு. எனக்கு வந்து சுத்தமாக ஸ்பைடர்ஸை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவர் ஹீரோவாக இருக்க அவர் சொல்கிறாரு. பாம்பர் பாம்பர் ஹீரோ வந்து சொல்கிறாரு. சுட்டாச்சு, ரெண்டு பக்கமும் வெடிக்கும் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா காய்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த பாம் இதை வந்து எடுத்துட்டோம். மொத்தம் மூணு பாம் வைக்க முடியும் நம்மளால். இந்த வேர் வந்து திறந்துருக்கு காய்ஸ்.
ரெண்டு ஸ்பைடர் ரெண்டு ஃபயர் வந்திருக்கு அங்கே. எப்படி நம்ம அதை கிராஸ் பண்ணி போகிறோம் தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பா. வேறு லெவலில் நம்ம ஏகப்பட்ட கேம்ஸ் போட்டுட்ருக்கோம். பாருங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. முடிஞ்சளவுக்கு நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு கேமுமே ஏகப்பட்ட பார்ட்ஸ் இருக்கும், போட முடியாட்டி வேறு கேம்ஸ் போட்டுட்ருக்கோம். போய் பாருங்கள். இப்போ ஸ்பைடர் வேலி இந்த இங்கே இருக்க ஒரு ஒருத்தர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடையாது. கேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணுங்கள். எதுவும் டைம் கீ கிடச்சிருச்சுன்னு தெரியல. இப்போ அந்த ஃபயர் ஒன்றே ஒன்று இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கதை வழியாக போகலாம். நம்ம வந்து டேரெக்டாக கதை வழியாக போகலாம் நண்பா. ஏன் இந்த ஃபயர் இருக்கிறத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நண்பா. அதுக்காக தான் அதை பண்ணுறோமே, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த புடி தான் வருது ஆத்தாடி வெடிச்சிச்சுன்னா பரவாயில்ல. ஒவ்வொரு லெவலப்பையும் நம்ம கிராஸ் பண்ணி போகும்போதும் நமக்கு கோல்டு கிடைக்குது. அந்த கோல்ட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ணி பாரு அப்படிங்கிறது. நம்மள்ட்ட கதை சொன்ன தாத்தா அங்க நிக்கிறாரு. சரி, லெவல் ஃபோருக்கு வந்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஹார்டின் மட்டும்தான் டூ இருக்குது, மிச்சம் எல்லாமே ஒன்று ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இதே தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜஸில் பூரா என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு கதவு ஒரு சாவி, அந்த சாவியை வச்சு தான் அந்த கதவை திறக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தான் நம்ம பாம் வைக்கணும். வச்சுட்டு நம்ம பாடி ஜாலியாக ஓரமாக போய் நின்றுக்கிட்டு அந்த ஃபயர் மேலே போய் வெடிச்ச ஒட்டி நம்ம ஜாலியாக சாவியை தேடி எடுத்துகிட்டு நம்ம கதவை திறந்து போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாம்பு வச்சுட்டீங்கன்னு ஆஹா, ரெண்டு சூப்பர், ரெண்டு பவர்ஸ். அப்புறம் காமெடி ஆயிருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, நல்ல வேலைக்கு தப்பு. அதே போல் இங்கிட்டு வெடிக்கிற பாம்பு அதை வச்சுட்டு ஒரு சில நேரம் இந்த காமெடி நடக்கும். அதை வச்சுட்டு அது ரெண்டு பாக்ஸ் இல்லை மூணு பாக்ஸாவது தள்ளி நிற்கணும். அது பக்கத்துலேயே நிற்கிறது நம்ம மேலே வெடிச்சிடும். நம்ம மேலே வெடிச்சிடும், வேற ஒன்றும் கிடையாது. ஆஹா, இங்கேயும் வச்சாச்சு இங்கேயும் வச்சாச்சு. ஓஹோ, மொத்தம் நாலு வைக்க முடியுமோ? ஆனால் ரெண்டு தான் வச்சேன். ஏன் நாலு வைக்கலைன்னு கேளுங்களேன். நம்ம பாடு அவசரப்பட்டு வச்சுட்டு போயிட்டோம்னு வைங்களேன், ஒன்று வெடிக்கும் போது மிச்சம் ரெண்டு அங்கனுக்குள்ளே பக்கத்தில் இருந்துச்சுன்னா சேர்ந்து மொத்தமாக அந்த நாலுமே வெடிக்கும். சூப்பர். அப்போ நம்ம சீக்கிரமாக நகர்ந்து போகிறதுக்குள்ளேயுமே நம்ம மேலே பிளாஸ்ட் ஆயிரும், அப்போ நம்ம அவுட் ஆயிடுவோம். அதனால தான் அப்படி வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஒன்று ரெண்டு அந்த மாதிரியே வச்சு பழகுங்க. இல்லை மூணு நாலு வச்சுட்டு கரெக்டாக ஆடிடுவேன்னா கண்டிப்பாக ஆடிப்பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பண்ணியாக ஜாலியாக ப்ளே பண்ணுறது அவுட் ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒரு சில நானும் பண்ணுவேன். நீங்களும் பண்ணி பாட்டு கமெண்ட் சொல்லுவோம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை ப்ளே பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, அந்த ஸ்பைடர் வந்து மாட்டுமா? அது இன்னும் அது விவரமாக அங்கேயே நிற்கிது கைஸ். ஆ, அது பக்கத்துலேயே வச்சுட்டு இங்கே பாருங்க போயிடுச்சு. ஆஹா, என்னையா இது? ஆ, மாட்டிக்கிச்சு, பவர் போச்சு, அது தப்பிச்சு. கொண்டு போயிடுச்சு. என்ன கைஸ் இது? பூச்சி பூச்சி. அட்ட அட்டா, இது மாட்டுமா மாட்டாதே? என் அம்மா போக்கிட்டு வருது. அதுபாடு வந்துச்சுன்னு வைங்களேன் கைஸ், என்ன நடக்கணும்? அவன் உள்ளே வச்சு அடைச்சிட்டாங்க. சூப்பர், வேற லெவலில் அடைச்சாச்சு. வேற லெவலில் ஜோலி முடிஞ்சு. அதோடது இங்கிட்டு ஒன்று இருக்கு, அங்கே ஒரு ஃபயர் இருக்கு. இப்போ இது மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கு. ஆமாம், மாட்டில் தப்பிச்சிருச்சு. அங்கே நின்றுட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ நாலு ஹார்டின் மாதிரி இருக்குல்ல கைஸ், மொத்தம் வந்து நாலு தாட்டி தான் நமக்கு சான்ஸு. இந்த எங்களுக்குள்ளே இருக்க ஃபயரோ இல்லை அந்த ஸ்பைடரோ நம்ம மேலே வந்து பக்கத்தில் இடிச்சுட்டு ஒரு நாலு தாட்டி அந்த மாதிரி பண்ணிச்சுங்கச்சுன்னா நம்ம கேம் ஓவர் ஆயிரும். இல்லை நம்ம ஒரு தாட்டி கூட அப்படி ஆகலைன்னா அந்த கேமில் அப்படியே நம்ம ஜாலியாக போயிடலாம். இப்போ வந்து நம்ம கீ எதுவும் ஸ்பெஷல் ரிவார்டு கோல்டு காயின் அது மாதிரி கிடைக்கும் போல, வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்கள் அதில் உள்ள எல்லா இதையுமே கிளியர் பண்ண பாருங்க. இது வந்து ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம பாம் வச்சுட்டு கொஞ்சம் தப்பிச்சுக்கவோ இல்லை மேக்ஸிமம் பாம் வச்சு தப்பிக்கிறத விட நம்ம அந்த ஃபயரு ஸ்பைடர்கிட்ட வந்து நேருக்கு நேராக மோதினோம்னா நம்ம கிட்டே போய் இடிக்க போகிறோமே. இப்போ அடிக்காமல் நம்ம காட்டுன்னு இறங்குவோம். அப்போ இந்த ஷீல்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இறங்காமல் தவிர்த்துக்கும். ஸ்கின்னு அது மாதிரி எதாவது ஒன்று வாங்குறதுக்காக ஒரு வழியாக கதவை நோக்கி போயிட்டு இருக்கோம். போயாச்சு, லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த தாட்டி என்ன ரிவார்டு? வாவ் வாவ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாக்ஸு அந்த 13+ அது லெவலப் போல பார்க்க அப்படி தான் தெரியுது. மேலே அம்புக்குறி மாதிரி தெரியுது. அதை பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்லாம் கோல்டு காயின் தான் கிடைக்குது. இது என்ன அது? இதெல்லாம் வந்து ஈவெண்ட்ஸ் ஆங்க, நம்ம வேணும்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் போல. வாவ்,
கீழே ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் நாலு பேர் இருக்கும் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி அது நடுவில் கரண்ட் வச்ச மாதிரி லேசர் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. வாவ், இங்கே ஒரு பாமை வச்சு விட்டு போயிடுவோம். இவங்களாம் நம்மளை மாதிரி ஆன்லைனில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கைஸ், வேறு யாரோ. ஆஹா, அந்த நம்ம வெடிக்க வச்சு எடுத்த பவரை வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆஹா, வெடிச்சிரும் வெடிச்சிரும், நல்ல வேலைக்கு தப்பிச்சிட்டோம், நம்மளே போய் மாட்டிருப்போம் நம்மளோட இதில். கைஸ் அவங்க பார்த்தீங்களா, நம்ம ஆஹா நம்மளே கடைசியில் அவுட் ஆகிட்டோம். அதுக்கு அந்த பக்கிட்ட லெஃப்ட் சைடு வந்து ஒருத்தர் பாம் வச்சுருந்தேன், கவனிக்க மாட்டேன். இப்போ வந்து அவுட் ஆனதுனால ஒரு ஹார்டின் போயிடுச்சு, இதே மாதிரி ரெண்டு இருக்கு. அதுவும் போயிடுச்சுன்னா நம்மளால அந்த ஈவெண்ட்ல அடுத்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வித்தியாசம் வித்தியாசமா ஈவெண்ட்ஸ், ஆல்கானிக் மைல்ஸ்ன்னு சொல்லி வேற ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனையாவது ஃப்ளோர் ஒன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளோர் ஃப்ளோரா இருக்கும் போல மேல டூன்னு சொல்லி லெஃப்ட் சைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனையா தேனியெல்லாம் இருக்குது. அப்புறம் மாதிரி ஃபயர், ஸ்பைடர், ஸ்பைடரும் ஃபயரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து ஒரு எரிமலை இடம் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா இந்த தேனி வந்து அதுபாடு ஜாலியாக பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதுவும் நம்ம மேலே அட்டாக் பண்ணிச்சுன்னா நமக்கு ஹெச்பி இறங்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, யாருமே மாட்ட மாட்டுறாங்க. மாட்டிச்சு கேஸ், ஒருலியா ரெண்டு பேர் ரெண்டுமே அது நார்மல் தரையா இருந்த அந்த ஸ்கொயர் வந்து ஃபயரா மாறிடுச்சு கேஸ். நல்ல வேலைக்கு அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. நம்மளே மாட்டிக்கோங்க. ஓஹோ, அங்க கல்லுக்கு பதிலாக இங்க ஒரு அப்படியே சிவப்பு கலர் அப்புறம் மாட்டி பிங்க் கலர்ல உள்ள ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அதுதான் வித்தியாசம் அங்கேக்கும் இங்கேக்கும். இங்க ஒரு கோல்டு இருக்கு, போய் எடுத்துடலாம். இங்க வேற பாமா வச்சு விட்டு வந்துட்டேன். இதுக்கு வச்சிடலாம் கைஸ் பாம்பு, அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், மாட்டிடுச்சு வேற லெவல். என்ன அது, ஓஹோ ஸ்பைடருக்கு ரெண்டு ஹெச்பிலாம் இருக்கும் போல கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு தாட்டி பாம்பு வச்சிட்டோம் ஆனால் அது வந்து இன்னும் அவுட் ஆகலை. செகண்ட் தாட்டியும் வச்சு பார்த்துருவோமா, மாட்டியாவது அவுட் ஆகுமா? அவுட் ஆயிடுச்சு கைஸ். ஓஹோ, ரெண்டு நம்ம நாலு ஹார்டின் வச்சுருக்கோமே, அதுக்கு ரெண்டு ஹார்டின் கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு இதுல பார்ட்ஸ் போட பாக்குறேன், வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றேன். ஆகா, தேனிக்கிட்ட வருது. ஆகா, ஹெச்பி இறக்கிடுச்சு பாத்தீங்களா, நாலு இன்ச்சு இப்ப மூணு ஆயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு நண்பா. நல்லா கம்மியான எம்பிக்கு ஒரு ஜாலியா பிளே ஆன்லைன் பண்ணலாம். ஐ திங்க் இப்படி இப்ப நான் முதல்ல பிளே பண்ணிருப்பேன் ஒவ்வொரு லெவலா. அது ஃபுல்லா ஆஃப்லைன்ல பிளே பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், நானே பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா வந்து அது ஆஃப்லைனாக ஆன்லைனான்னு கவனிக்காமல் நான் பாடி ஏற்றி எடுத்துட்டேன். மேக்ஸிமம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுனால ஆன்லைனில் இருக்க வாய்ப்பு அதிகம் நண்பா. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இதில் இன்வைட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நாலு பேர் நம்ம ப்ளே பண்ணோம்ல, அது மாதிரியே இருக்கும் நண்பா. ஓகே நண்பா, இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸோட உங்களை திரும்பியும் 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 வந்து சந்திக்கிறேன். உங்கள் GM3 தமிழ் நண்பா. நம்மளே நம்ம இல்லை, இப்போதைக்கு நான் குட் பை சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டேஜை முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜை முடித்தாலும் மேலே இருக்கும் போலையே, ஃப்ளோர் 3லாம் இருக்குது. ஆட்டாடி, இப்போ அடுத்தடுத்து நம்ம ஸ்டேஜஸ் வந்து ஓ ஸ்வாட், ரெண்டு ஸ்வாடு, இன்னொரு ஸ்வாடு பேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு எல்லா சைடும் பிளாஸ்ட் ஆகுது, இருக்க எல்லா ஐட்டம்ஸும். ஓகே நண்பா, இந்த வீடியோலேருந்து விடை பெறுவது உங்கள் GM3 தமிழ். ஏகப்பட்ட வீடியோஸோட திறமையும் 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 அடுத்தடுத்து போகிறோம், உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோலேருந்து விடை பெறுவது உங்கள் GM3 தமிழ். குட் பாய். குட் பாய்.